ஜெய் சீதாராம் பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நேர்களுக்கு உங்கள் ஹனுமான் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் இன்று ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் இதை தான் நான் எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்க போகிறேன் இது எல்லார் வீட்லேயும் நடைமுறையில் உள்ளது தான் நான் புதுசாக ஒன்றும் சொல்லிட போகிறது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது அதை கொஞ்சம் இப்படி செய்யுங்கன்னு கொஞ்சம் திருத்தி சொல்லலான்னு ஒரு ஆசை இப்போ எல்லாரும் கோவிலுக்கு சுவாமியை தரிசனம் பண்ண போகிறோம் வசதி உள்ளவர்கள் நல்லா பெரிய மாலையாக புஷ்பம் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க வசதி இல்லாதவங்க வெறுங்கையை வீசிட்டு தான் போகிறோம் பொதுவாக பெருமாளை சுவைக்கும்போது வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாது ஏதாவது நம்மளால என்னை கல்கொண்டோ திராட்சையோ ரெண்டு வாழைப்பழமோ ஏதோ ஒன்று கொண்டு போகணுன்னு ஒரு மரபு இருக்குது சரி அதையும் அவன் பெருமாள் வந்து கட்டாயப்படுத்தலை நீ வெறுமை வந்து என்னை பார்த்தாலும் போகிறோம் அவனோட ஆக்கிங்க அது நீ இது கொண்டு தான் வரணும்னு அவன் கம்பல் பண்ணுறதில்ல எப்படி ஒரு ஆச்சாரியனை சவிக்கும் போதோ ஒரு மதகுருவை சவிக்கும் போதோ நம்ம வெறுங்கை வீசுன்னு போகக்கூடாது மாதிரி தான் பெருமாளுக்கும் உண்டு அதே நித்தியம் கோயிலுக்கு போகிறவனுக்கெல்லாம் நடைமுறை சாத்தியம் கிடையாது இப்போ இதில் இன்னும் இப்போ ஒரு விஷயத்துக்கு வருவோம் இப்போ கோவிலில் நம்ம பெரிய மாலையை வாங்கிட்டு போகிறோம் சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆனந்தம் படுறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டில் மாட்டுறதுக்குன்னே சுவாமிக்கு போய் மாலையை காட்டி அதை வாங்கி கொண்டு வருவாங்க பொதுவாக என் கருத்து என்னென்ன ஒரு சுவாமிக்கு ஒரு புஷ்பம் சாத்துறதுன அதை அவர் பார்த்து அவர் அனுபவித்து அதை நம்ம ரசிக்கிறது தான் நம்மளோட கடமை அந்த பெருமாளுக்கு அந்த குழந்தைக்கு இந்த மாலை ரொம்ப நன்னாக இருக்குது அழகாக இருக்குது அவனே போட்டுக்கிட்டான் சௌகரியமாக நன்னாக இருக்கட்டும் அவன் அனுபவிக்கட்டும் அந்த அனுபவத்தை நம்ம ரசிக்கணும் அந்த ரசிக்கிறதுக்கு தான் நமக்கு ரைட்ஸ் இருக்குது சரி பரவாயில்ல அதை நம்ம பிரசாதமாக கேட்டு வாங்கிட்டு வந்துடும் சில பேர் வந்து ஆசையில் கேட்பாங்க சில பேர் தனக்கு அது அதிகாரத்தில் கேட்குறோன்னு இருக்கிறாங்க இல்லை அது வேறு விதமாக கேட்குறோன்னு இருக்காங்க எப்படியோ கைக்கு அந்த புஷ்பம் வருது அதை வந்து அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர அது எப்படியோ பத்திரமா எடுத்துகிட்டு வராங்க அந்த எடுத்துகிட்டு வந்துட்டு சில பேர் அதை வீட்டு வாசலில் மாட்டுவாங்க எல்லாருமே பொதுவாகவே பொதுவான பழக்கம் வந்து சுவாமி சாத்திண்டு அனுபவித்த ஒரு புஷ்ப மாலை அது ஒரு முழம் துண்டாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய கஜமாலையாக இருந்தாலும் சரி அந்த மாலை எடுத்துகிட்டு வந்து அவர் வீட்டில் மாட்டுறார் சில பேர் வீடு பெரிய பட்டாடோபமாக இருக்கும் அந்த கஜ மாலையை தாங்கும் அதனால் நிலப்படியில் தான் மாட்டணும் தலைவாசல் நிலப்படியில் தான் அதை மாட்டணும் இன்னொன்று சில மாலைகள் கூரா பெருசாக இருக்கும் அதனால் நேர்கூத்துலேருந்து மேலேருந்து சுவாமி இருக்கா இருக்காமே மாட்டலாம் இல்லை ரெண்டுமா இந்த பக்கம் இந்த பக்கம் இடதும் வலதுமாக பிரித்து ஃபுல்லாக தொங்க ஓட்டும் மாட்டலாம் அந்த இடத்துக்கு வசதி அந்த மாலையை தாங்கக்கூடிய அந்த வாசல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம மாட்டலாம் இதில் வந்து தோஷங்கள் கிடையாது இது என்ன பண்ணணும் மாட்டும்போது ஜாக்கிரதையாக அந்த இருந்து சில புஷ்பங்கள் உதிரும் உடனடியாக மாலையை நம்ம கட்டின உடனேயே அந்த கீழே உதிர்ந்த புஷ்பங்களை முதல்ல எடுத்துடணும் யார் கால்யும் பட்டு தோஷமாக ஆகிடக்கூடாது அதை முதல்ல நம்ம எடுத்துன்னு வரும்போதே ஜாக்கிரதையாக எடுத்துன்னு வருவோம் அந்த புஷ்பங்களெல்லாம் ஏதாவது ஒரு மரச்செடியில் ஏற்கனவே சொன்னபடி குப்பையில் போடாமல் ஒரு மரத்தடியில் போட்டு உரமாக்கிடணும் இது எந்த நில எந்த வாசலில் மாற்றுறது பொதுவாக நிலவாசலில் தான் சுவாமி புஷ்பங்கள் அலங்கரிக்கப்படணும் சுவாமியோட பிரசாதங்கள் சுவாமியோட பிரசாதங்கள் நிலவாசலுக்கு தான் அலங்கரிக்கப்படணும் சின்ன திட்டமான புஷ்பங்களில் வீட்டில் இருக்கிற சுவாமி படத்துக்கு மாற்ற வழக்கம் உண்டு இன்னும் சில பேர் வந்து தன் மூதாதையார் படத்துக்கு அலங்கரிப்பாங்க அதுவும் சில பேரோட வழக்கம் உண்டு இவைகளுக்கெல்லாம் கால நிர்ணயம் உண்டா எத்தனை நாள் நாம் வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த புஷ்பங்கள் தானா மாலையிலிருந்து தன் நிலைமையை உதிர்க்க ஆரம்பிக்கும் காஞ்சி அதனோட கிரிப்பு உதிர ஆரம்பிக்கும் உதிர ஆரம்பிக்கும்போது அந்த மாலையை எடுத்துட்டா நல்லது ஏன்னா உதிர்ந்த புஷ்பங்களை நம்ம அறியாமல் நம்மளும் சரி நம்ம வீட்டுக்குள்ளே வரவுங்களும் சரி காலால் மெதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அத்தகைய அபவாத சூழ்நிலை நமக்கு வேண்டாம் நம்ம வீட்டுக்கும் வேண்டாம் மேற்கொண்டு அதனோட பிரசாதம் அது சுவாமி விட சுவாமியோட பிரசாதம் அந்த பிரசாதத்துக்கு ஒரு அவனநிலை வேணாம் மாலை உதிர ஆரம்பிக்கும் போதே அதை பத்திரமாக எடுத்து எங்க ஒரு மரச்சடி மரத்தடியிலையோ செடியிலேயோ ஒன்று முடிஞ்சால் உதுத்து போட்டுவிடுங்க ஏன்னா அவ்வளோ பெரிய மாலையை அந்த இடத்துல ஒரு சின்ன செடியில் போட முடியாது முடிஞ்சால் உதுத்து எல்லாமே புஷ்பத்தை எடுத்து இல்லைன்னா ஒரு நல்ல மோட்டை கட்டி ஊருக்கு ஒதுக்கு பொறுக்குமா இல்லை பெரிய மரம் எதனால் அதில் போட்டுவிடும் செடி அந்த மாதிரி இடம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நீங்கள் சிட்டியில் வாழ்னீங்கன்னா இந்த பெரிய மாலையை குப்பையில் தான் போடுவீங்க அந்த குப்பை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது பெரிய சுவாமியோட பிரசாதம் அதை வந்து அவமதிக்கக்கூடாது இதை நல்லபடியாக நீங்கள் கையாளணும் இதை எத்தனை நாள்னு கேள்வி கே நான் சொன்னேன் அது உதிரத்தன்மை வரும்போது அந்த மாலையை இருந்து கைட்டிடணும் நிறைய மாலை இருக்குன்னா எல்லா மாலையும் எல்லா ரூமுக்கும் ரூமுக்கும் கதவுக்கும் மாட்டலாம் இந்த மதம் பிரதானம் வந்து நிலவாசலுக்கும் பூஜை வாசலுக்கும் தான் பிரதானமாக இருக்கும் நிறைய மாலை இருக்குது அக்கம் பக்கம் வீட்டுங்களுக்கு கொடுத்துட்டு போங்களேன் எல்லாருமே சாத்திக்கிட்டோம் பொதுவாக பெரிய மாலை நம்ம நிலக்கதுவோ தாங்குற சக்தி இருந்தால்தான் அங்கே இல்லைன்னா அது ஆற்றுக்கு வராது எங்கள் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம் ஏன்னா கொண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு மூளையில் போட்டு அதை வந்து ஒரு வேடிக்கை பொருளாக தேவையில்லாத பொருளாக ஆக்கிடக்கூடாது உங்கள் வீட்டுக்கு எந்த அளவு தாங்குமோ அதை செய்யுங்க அதுதான் நீங்கள் பிரசாதமாக எடுத்துகிட்டு வந்து அது சின்ன பொருளாக இருந்தாலும் பிரசாதம் தான் கஜமாலியாக இருந்தாலும் பிரசாதம் பிரசாதம் தான் ரெண்டுத்துக்குமே ஒரே பலன்தான் இன்னொன்று அவர்கிட்ட கொடுத்துட்டு உடனே வாங்கலாமா சுவாமிக்கு சாத்திரம் உடனே புஷ்பம் வாங்கலாமா என்னை பொறுத்த மட்டும் அது நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் நமக்கு தானாக கிடைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கி அதை வந்து ஒரு அலங்கார பொருளாக நீங்கள் கொண்டு வரீங்க உங்கள் வீட்டை அலங்கரிக்கணும்னு நீங்கள் கொண்டு வரீங்க அதை ஒரு சுவாமி அனுபவிக்கட்டோன்னு ஒரு ஆனந்தமாக நீங்கள் அதை விட்டுட்டு வாங்கலேன் வேறு ஒரு ஆனந்த பொருள் இதே சுவாமியோட பிரசாதம் உங்கள் வீட்டு நிலக்கதவை அலங்கரிக்கும் அது ஒரு இன்னொரு நாளில் கூட இருக்கலாம் இன்றைக்கே கூட இருக்கலாம் இல்லை ஒரு நாள் அவன் அனுபவிக்கட்டும் உடனே வாங்காதீங்க ஒரு நாள் அவன் அனுபவிக்கட்டும் சரி சுவாமி சுவாமி சாத்திக்கிட்டோம் நாளைக்கு எப்படியுமே நாளைக்கு அவங்க நிர்மாலையும் கலைஞ்சிடுவாங்க உங்கள் புஷ்பம் எல்லாமே ரொம்ப நாளாக சுவாமி தாங்கின்னு இருக்க மாட்டார் நீங்கள் இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையில் எப்பேற்பட்ட மாலையும் நிர்மாளையமாக களையப்படும் அப்போ போய் நீங்கள் உங்கள் மாலை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு நிலக்கிறது அலங்கரிங்க இந்த கையில் கொடுத்துட்டு சுவாமி அதை சாத்தி கொடுங்க எப்போ பண்ணலாம் கல்யாணங்களுக்கு போகிற நேரம் ஒரு சுவாமிக்கு இப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் மாலை பொண்ணு பிள்ளைக்கு மாலை போடணுன்னு ஆசைப்பட்றீங்க அது வெறும போடாமல் ஒரு சுவாமி பிரசாதமாக அது இன்னும் விசேஷம் அப்போ என்ன பண்ணுங்க அந்த சுவாமிக்கு அதை அலங்கரிச்சிட்டு அந்த சுவாமியோட இப்போ ஆசீர்வாதத்தோட அனுகிரகத்தோட உங்கள் பிரார்த்தனை சேர்த்து அந்த புஷ்ப மாலையை கொண்டு போய் அந்த தம்பதிகளை கொடுங்க அது ஒரு விசேஷ பிரார்த்தனையாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு உடனே போய் சாத்திட்டு அது உடனே வாங்கிட்டு வருது அது நல்லது இல்லை ஏன்னா சுவாமி அனுபவித்து அதை நம்ம ரசிக்கணும் இது மாதிரி இருக்கிறது தான் நல்லது சப்போஸ் கிரக பிரவேசங்களில் அவசர அவசரமாக எனக்கு அந்த மாலை வேணும் அப்படின்னா ஒரு நாள் முன்னதாக தான் கொடுங்களேன் உடனே வேணும்னா அவன் திருவடியில் சாத்திட்டு திருவடிப்பட்ட ஒரு மகா பிரசாதம் ஏன்னா அலங்கரிச்சிட்டேன்னா அதை கைட்டுறதுக்கு நமக்கு மனசு வராது அதே அவன் திருவடியில் சாத்திட்டு வாங்கிக்கோங்க தப்பு கிடையாது அலங்காரம் பண்ணதை உடனே அலங்காரம் இப்போ ஒரு நீங்களே ஒரு கழுத்தில் ஒரு நல்ல செயின் போட்டுருங்க உடனே கைட்டு கொடுன்னா உங்களுக்கு மனசு வருமா அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல மாலையை சாத்திட்டு உடனே கைட்டு வாங்கிட்டு வராதிங்க ஒரு நாள் அனுபவிக்கட்டும் நாளைக்கு காலையில் அஞ்சு மணி கிரவ பேசும் அப்படின்னா முதல் நாள் நாலு மணிக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆறு ரெண்டு மணி நேரம் அவரை சாத்திக்கிட்டோம் ராத்திரி சன்னதி சாத்தும் போது கைட்டி கொடுன்னா கைட்டி கொடுத்துருவோம் அப்போ வாங்கிக்கலாம் ராத்திரி போய் சன்னதி சாத்துற நேரத்தில் அந்த புஷ்ப மாலையை அந்த மகா பிரசாதத்தை வந்து உங்கள் கிரகப்பிரவேசம் நிலக்கதுவுக்கு அழகாக ஆனந்தமாக அதை அலங்காரம் பண்ணுங்கோ அந்த பிரசாதம் தாங்கி அந்த கிரகலக்ஷ்மி நன்னா உங்களுக்கு உங்களையும் க்ஷேமமாக வைப்பா இதை இந்த புஷ்ப மாலையை உண்டிதான் சொல்லலை நான் சின்ன புஷ்பம் வாங்கிட்டு வரீங்க பார்த்தீங்களா சில பேர் வீட்டில் வரும்போதே மேலே சொருகு அதுக்கும் இதே தான் அது காஞ்சிக்கு உதிர ஆரம்பிச்சிருதுன்னா உடனே எடுத்துடுங்க ஏன்னா உங்களையும் அறியாமல் நீங்கள் அந்த உதிர்ந்த புஷ்பத்தை உங்கள் காலால் மெரிப்பேள் அது நம்ம அறியாமல் நடக்கிறது அதனால் மேலே வைக்கிற புஷ்பம் அது தன்மையை உதிரும்போது அதுக்கு உண்டான நம்ம பவ்யமாக நம்ம அதுக்கு உண்டான மரியாதையை கொடுக்குமா உடனே அந்த புஷ்பத்தை எடுத்துட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இதை எடுத்து போய் நல்ல இடத்துல கொண்டு சேருங்க இதுதான் உங்களுக்கும் பாதுகாப்பு உங்கள் சுவாமி பிரசாதத்துக்கும் ஒரு நல்லதாக இருக்கும் ஏன்னா அது சுவாமி அனுபவிச்சது நம்ம வீட்டு நிலவாசலில் இருக்கிற கிரகலட்சுமி அனுபவிச்சிடுறா ரெண்டு பேரோட அனுபவ பிரசாதம் அது அது வந்து தப்பான விவசாயம்னா நல்ல ஒரு இடங்களில் போடுங்க அதனால்தான் பெரிய மாலையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை சரியாக பராமரிக்காமல் அது ஒரு தேவற்ற பொருளாக்கிடாதீங்க பிரசாதம் என்றைக்கும் அது பிரசாதம் தான் அதனால் நீங்கள் சுவாமி பிரசாதம் முண்டின்னு நினைக்காதீங்கோ உங்கள் வீட்டு கிரகலக்ஷ்மியோடு பிரசாதம் அது அதனால் அதை நல்லபடியாக பராமரிங்க உதிர ஆரம்பித்த உடனே மாலையை எடுத்துட்டு இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அதை மாலையை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல போடுங்க கொஞ்சம் தூரம் தள்ளியாக இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு போய் பத்திரமா போட்டுவிடுங்க குப்பை தொட்டிலெல்லாம் போடாதீங்க ஜெய் சீதாராம் மீண்டும் சிறந்த கேள்விடன் உங்கள் அனுமான் பாலாஜி